வாந்தின்னா என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் யோசிங்க, கடைசி எப்போ வாந்தி வந்துச்சு? என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கும். ஒரு நாள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு காரில் நைட் போயிருப்போம், ட்ராவல் பண்ணியிருப்போம், பஸ்லேயோ கார்லேயோ. திடீர்னு மாமண்டூர் பக்கத்தில் பஸ் வரும்போது ஒரு ஹோட்டல் நின்றுருக்கும். நைட்டு 12 மணிக்கு பஸ்ஸு 10 நிமிஷம் நிற்கும், எல்லாம் இறங்குங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் எந்திரிச்சு போய் அப்படியே பார்த்துருப்போம். கொத்து புரோட்டா போட்டு ஒருத்தர் அடிச்சிட்ருப்பான் டமால்ட்டு மீன், நமக்கு பார்த்தோன்னு ஆசை வந்திருக்கு. நைட்டு 12 மணிக்கு அப்பா எனக்கு கொத்து புரோட்டா வேணும் அப்படி கேட்டிருப்போம். உங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பார், சரி வாங்கி கொடுத்துருப்பார் ஆசையாக கேட்குதுன்னு சொல்லி குழந்தை. நம்ம என்ன பண்ணியிருப்போம், பழைய எண்ணெயில் நேற்று போட்ட புரோட்டாவை சுட்ட சுட்ட கொத்தி கொடுத்தா, உண்மையிலேங்க உணவு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, சூடாக கொடுத்தா கெட்ட பொருள் நல்ல பொருளாக தெரியும். எல்லா ஹோட்டலும் அப்படி தான் பண்ணுவாங்க. 7 நாளுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, எடுத்து வந்து சூடு பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள், அப்போதைக்கு நல்லாயிருக்கும், 10 நிமிஷம் கழித்து வயிற்று வலிக்கும். இப்படி பழைய எண்ணெயில் பழைய புரோட்டாவை நைட்டு 12 மணிக்கு தேவையில்லாமல் ஆசைப்பட்டு கொத்தி சாப்பிட்டா என்னாங்க தெரியுமா, நைட்டுக்கு பஸ்ஸில் வந்துகிட்டே இருப்போம், திடீர்னு என்னாகும், காரில் போயிட்டுருப்போம், திடீர்னு என்னாகும், வாந்தி வர மாதிரி இருக்கும். ஏன் எல்லோரும் யோசிங்க, நீங்கள் கடைசி எப்போ வாந்தி எடுத்தீங்க, என்னைக்காவது எடுத்துருப்பீங்க? அப்போது நேற்று வாந்தி வரல, முந்தா நேற்று வரல, போன மாதம் வரல, இன்றைக்கும் வந்து சப்போ வாந்தின்னா என்ன? இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்குங்க, இதுதான் ஒன்றும் இல்லைங்க. வாந்தின்னா என்னென்னா, வயிற்றுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கு. சென்சார்னா ஒரு ஒரு டாக்டர், அவர் என்ன பண்ணுவார், நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடா, தேவையா தேவையில்லையா, இப்படி ஜீரணம் பண்ணணுமா வேண்டாமா, விஷமா விஷம் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு டாக்டர் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார், நம்ம சாப்பிட்ட உடனே சாப்பாட்டை ஜீரணம் என்ன சுரக்குது, பெப்சின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, இது மாதிரி பல என்சைம் எல்லாம் சுரக்குது இல்லையா, எல்லாம் சுரந்து வேலையை ஆரம்பிச்சிடும். இந்த சென்சார் என்ன பண்ணுவார், அந்த சாப்பாடை ஆராய்ச்சி பண்ணி நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிச்சி, இதை சாப்பிட்லாமா வேண்டாமான்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவார் தெரியுமா, நல்ல சாப்பாடு ஓகேன்னா ஜீரண வேலையை கண்டினியூ பண்ண சொல்லுவார். ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஒழுங்காக ஆகாத சாப்பாடு கெட்ட சாப்பாடு அப்படி அதில் கழிவு பொருள் இருக்குது, பாய்சன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இந்த சென்சார் எதிரே பண்ணுவார். உடனே நம்ம பிட்யூட்டரி சுரப்பிருக்கார் இல்லையா டாக்டரு, இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இவர் என்ன பண்ணுவார், தம்பி நீ பேசாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அது கெட்ட சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. உடனே இவர் என்ன பண்ணுவார், நமது உடம்புக்குள்ளே ஒரு சுரப்பி இருக்குது, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, வாமிட் கிளாண்ட். தமிழில் சொல்லிட்டா வாந்தி எடுக்கிற சுரப்பிங்க, எல்லாத்துக்கும் ஒரு கிளாண்ட் இருக்குங்க. அந்த வாந்தி எடுக்கிற சுரப்பி என்ன பண்ண தெரியுமா, வந்து சாப்பாட்டை ஆராய்ச்சி பண்ணும். வாந்தி எடுக்கணுமா, அதுக்கு என்ன வேணும் பார்க்கும், ஆட குண்டு குண்டாக புரோட்டா இருக்கும், இந்த வாந்திருக்கிற சுரப்பி பார்க்கும், ஐயோ இவ்வளோ பெரிய புரோட்டா எப்படி வந்துச்சு, இங்கே இத்தினோண்டு ஓட்டை இருக்குது, இது எப்படி இவ்வளோ பெரிய சொன்னிச்சுன்னு அது வியப்பாக பார்க்கும். நம்ம அந்த அளவுக்கு முழுங்கியிருப்போம். அது என்ன பண்ணும், அதை உட்காந்து கட் பண்ணும். பாருங்கள், சாப்பிடும்போது நாமளே மெல்றதில்லை, வாந்தி எடுக்கிறதுக்கு இது மெல்லுது. குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்பீடாக தூக்கி வீசும்போது தொண்டையில் மாட்டக்கூடாது இல்லையா, குட்டி குட்டியாக கட் பண்ணுது. இன்னொரு விஷயம், வாந்தி வரும்போது பாருங்கள், நைட்டு 2 புரோட்டா சாப்பிட்டு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்போம், காலையில் 2 புரோட்டாவும் 8 டம்ளர் தண்ணி வருமா, மிச்சம் இருக்கிற 6 டம்ளர் தண்ணி எங்கிருந்து வந்துச்சு. எப்படின்னா, உடம்புல ஒவ்வொரு செல்லுக்குள்ளே தண்ணி இருக்கா, உடம்புல இருக்கிற எல்லா தண்ணி இழுத்து வயிற்றில் ஊற்றுங்க. அதை விட முக்கியமான விஷயம், யூரினை எடுத்து வயிற்றில் ஊற்றிடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வாந்தி வர அப்போது யாருக்குமே யூரினே வராது. ஏன் தெரியுமா, தண்ணி நிறையா வேணுமா வயிற்றுக்கு, அப்போ யூரின் தண்ணி எடுத்து வயிற்றில் ஊற்றுதுங்க. நமக்கு தான் யூரின்னு தண்ணின்னு பிரிச்சுட்ருக்குறோம், உடம்பு தான் தண்ணி அவ்வளோதான். அது என்ன பண்ணும், யூரின் தண்ணி எடுத்து வயிற்று மூத்திரத்தை எடுத்து வயிற்றில் ஊற்றி லூப்ரிகேஷன் ஆகி எல்லாம் ஊற்றும். ஏன் தெரியுமா, வேகமாக வீசும்போது எங்கேயாவது மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி, தொண்டையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி லூப்ரிகேஷன் ஆகி எல்லாம் ஊற்றி கட் பண்ணி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி, எங்கே உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வாந்தி எடுக்காமல் விட்டுருவீங்களோன்னு சொல்லி நமக்கே தெரியாமல் 1.5 மணி நேரம் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு ரெடியாகி, ஓகே ரெடி 1 2 3 வாந்தி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் வாந்தி வந்துருச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள்,
நமக்கு நமது புத்திக்கு தெரியாம உடம்புக்குள்ள ஒரு புத்தி வேலை செய்யுதா இல்லையா? நம்ம உடம்புக்குள்ள நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கானா இல்லையா? அவன்தான் டாக்டர், உண்மையான டாக்டர். எல்லாத்தோட உடம்புக்குள்ள ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அந்த சாப்பாட்டை தூக்கி வெளியே வீசுறாரா? வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஐயோ நான் வாந்தி எடுத்துட்டேன் அப்புறம் தானே தெரியுது, அது வரைக்கும் ஏன் தெரியல? புரிஞ்சுக்குங்க, எல்லாத்தோட உடம்புக்குள்ளேயும் ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், யாருக்காவது வாந்தி வர மாதிரி இருந்தால் போதும், நேராக என்ன பண்ணுவோம், அப்படியே கார் மெடிக்கல் ஷாப்புக்கு போகும். மாத்திரை டாக்டர் மெடிக்கல் ஷாப்பில் போய், சார் வாந்தியை நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க, அவர் ஒரு மருந்து கொடுப்பார். என்ன பண்ணுவோம், எடுத்து சாப்பிட்ருவோமா? நமக்கு ஒரே சந்தோஷம், ஐ நான் பெரிய புத்திசாலி, எனக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சா, ஒரு மாத்திரை சாப்பிட்டேன் அது அப்படியே நின்று போச்சு. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு தெரியும் துரோகம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? புரிஞ்சுக்குங்க, வாந்தி வர மாதிரி இருக்கும்போது மாத்திரை சாப்பிட்ட என்ன, நான் கேட்குறேன், யாராவது வாந்தி எடுத்து அதை வலிச்சு மறுபடியும் சாப்பிட்ரு பக்கமா? என் சொல்லும் பொழுது எப்படி இருக்குது, கேட்கறக்கே இவ்வளோ கன்றாவியாக இருக்குது. அந்த செயல் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், உண்மைதானே? ஒரு செகண்ட்ல வாந்தி வந்திருக்க வேண்டியது, மாத்திரை சாப்பிட்டா என்ன அர்த்தம், வாந்தியை ஜீர்ணம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமா இல்லையா? எங்க வெளியே வந்து உள்ள போனா என்ன, உள்ளிருந்தே உள்ள போனா ரெண்டு ஒண்ணு தானே. புரிஞ்சுக்கங்க, வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது யாராவது மாத்திரை சாப்பிட்டா வாந்தியை திரும்ப நாம சாப்பிட்டோம்னு அர்த்தம். அந்த வாந்திக்கு போட்ட மாத்திரை என்ன பண்ணும், நேரா உள்ள போய் அந்த சுரப்பி இருக்கு இல்லையா, ஜீர்ண சுரப்பி, அதையெல்லாம் சுரக்க வைக்கும். இந்த வாந்தி சுரப்பி இருக்கு இல்லையா, அதை அடிச்சே மவனே இன்னொரு முறை நீ வந்த போ துரத்தி விட்டுருங்க, வாந்தி சுரப்பி ஓடி போயிருச்சா? எங்க முதல்ல ஒழுங்கா இருக்கும்போது ஜீர்ணமானாவே ஜீர்ணமாகாது, தப்பான உணவுன்னு கண்டுபிடிச்ச அந்த வாந்தி சுரப்பி துரத்தி விட்டுட்டு இப்ப வாந்திக்காக தயார் பண்ணி வச்சிருக்க வாந்தி, அது சாப்பாடு இல்லை வாந்தி, அதை மாத்திரை சாப்பிட்டேனாகும், மாத்திரை நேரா போய் வாந்தியை ஜீர்ணம் பண்ண ஆரம்பிக்குமா? இது உடம்புக்கு எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய தப்பு. இப்படி வாந்தி வரும்பொழுது யாராவது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ஜீர்ணமா எங்க போகும், சிறு குடல் ஸ்மால் இன்டெஸ்டைன், லிவர் பெருங்குடல், கிட்னி ரத்தம் எல்லா உறுப்புகளையும் போகுமா? இப்படி வாந்தி முடிமுதல் உள்ளங்கால் வரை எல்லா செல்லுக்குள்ளேயும் போனா எல்லா உறுப்புக்கும் பாதிப்பு வருமா? குப்பை எல்லா இடத்துலையும் சேருமா? புரிஞ்சுக்கங்க, வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது தயவு செய்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு வாந்தியை நிறுத்தாதீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், யாருக்காவது வாந்தி வர மாதிரி இருந்தா இப்ப நான் சொல்ற ட்ரீட்மெண்ட்டை நோட் பண்ணி பண்ணுங்க, சரியா போயிடும். அது என்ன ட்ரீட்மெண்ட்னா, இங்க பாருங்க, எங்காவது ஓரமா போய் இந்த மாதிரி உட்காந்துக்கணும், இப்படி உட்காந்துட்டு வேறல உள்ள ஓடணும், வாந்தி வரும் எடுக்கணும், அவ்வளவுதான். வாந்திக்கு வைத்தியமெல்லாம் கிடையாது, வந்தால் எடுக்கணும், அது வருது, குப்பை வெளியே வருது, விட்டுட்டு போனால் என்னப்போ, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? இங்கே பாருங்கள், வாந்தி வரக்கூடாது, வந்தால் எடுக்காமல் இருக்கக்கூடாது, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாந்தி வராது, வந்தால் எடுத்துருங்க, வேலை முடிஞ்சுது. வாந்தி எடுங்க தண்ணி குடிங்க, வாந்தி எடுங்க தண்ணி குடிங்க, வேலை முடிஞ்சுதா இல்லையா? சில பேர் இருக்காங்க வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து மோந்துக்குவாங்க, அதுவும் தப்பு. எலுமிச்சம்பழம் வாசம் என்ன பண்ணும், உள்ளே போய் வாந்தி சுரப்பி டிஸ்டர்ப் பண்ணுமா இல்லையா, அப்போ வாந்தி வராதா இல்லையா? ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது இயற்கை வைத்தியமே எதுவும் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, வாந்தி எடுக்கணும், அவ்வளோதான். வாந்தி எடுத்து முடித்த உடனே வயிறு கெட்டு போய் கிடக்குமா? அப்போது வாந்தி எடுத்து முடித்தோடனே ஒரு சாதாரண தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி குடிச்சிடணும். உப்பு வந்து பொடி உப்பு கிடையாது, கல்லுப்பு தான் போடணும். அதுக்காக இந்த கடையில் விற்கிது இல்லையா லெமன் ஃப்ளேவர்டு கூல்ட்ரிங்க்ஸ், அதை வாங்கி குடிச்சிடாதீங்க, அது மறுபடியும் வாந்தியாக தான் வரும், அதுவும் குப்பை தான். நான் சொல்கிறது ஒரிஜினல் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிக்கணும். இந்த கடையில் விற்கிது இல்லையா டப்பாவில் ஒரிஜினல் எலுமிச்சம்பழம்னு, அது ஒரிஜினல் கிடையாது. நான் கேட்குறேன், ஒரிஜினல் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு தண்ணியில் கலந்து ஒரு டப்பாவில் மூடி வச்சுருங்க, நாலு நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா இருக்குமா கெட்டு போயிருக்குமா? கெட்டு போயிருக்கும். அப்புறம் டப்பாவில் போட்டது மட்டும் 40 நாள் ஏன் கெட்டு போகலை? அப்போ அது ஒரிஜினல் கிடையாது.
ஒரிஜினல் அப்படிங்கிற பேரில் கடையில் விற்கிற எதையும் வாங்காதீங்க. எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல்னால் நான் சொல்கிறது நாமளாக புளிஞ்சால் மட்டும்தாங்க ஒரிஜினல், அவ்வளோதான். அப்போது இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்தால் வாந்தி எடுத்துட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்லா பசிக்கும், சரியா? உடனே மறுபடியும் போய் கொத்தப்பட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு லைட்டு ஃபுட்டு சாப்பிடணும். சில பேர்த்துக்கு லைட்டு ஃபுட்டு ஹெவி ஃபுட்டுக்கு வித்தியாசம் தெரியல. லைட்டு ஃபுட்டுனா இட்லி, பொங்கல், தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, இதெல்லாம் வந்து லைட்டு ஃபுட்டு, சரிங்களா? சப்பாத்தி, புரோட்டா, பூரி, இந்த சிக்கன், மட்டன், சுக்கா, கொத்து புரோட்டா, பீஸா, அதெல்லாம் வந்து ஹெவி ஃபுட். அதெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம, இன்றைக்கி ஒரு நாள் தான், அன்றைக்கி ஒரு நாள் ப்ளீஸ் சாப்பிடாமல் கொஞ்சம் பேசாமல் இருங்க, பயிர் கொஞ்சம் அடங்கட்டும், அடுத்த நாள் வழக்கம் போல் உங்கள் வேலையை காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் புரிஞ்சுக்குங்க, வாந்தி என்பது ஒரு வியாதி கிடையாது, வாந்தி என்பது ஒரு வைத்தியம். உடம்பு பார்க்குற வைத்தியத்துக்கு யாராவது வைத்தியம் பார்ப்பாங்களா? அதனால் வாந்தி வரும் பொழுது இனிமேல் வாந்தி எடுங்க, எடுத்து முடிச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து லைட் ஃபுட்டு சாப்பிடுங்க. இதுதான் வாந்தி வரும்போது நாம் செய்ய வேண்டிய வைத்தியமே தவிர வாந்தி என்பது வியாதி கிடையாது அப்படிங்கிறத மட்டும் மனதில் நன்றாக பதிந்து கொள்ளுங்கள்.